அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை ஒரு அத்தாட்சியாக இந்த மனித படைப்பிற்கு அருளியிருக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹல் முக்மினூன், இந்த நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல் முக்மினூன், நம்பிக்கை கொண்டோர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த மனிதனை நாம் எப்படி படைத்தோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் இந்த மனிதனை களிமண்ணால் அதோடைய சக்தியில் இருந்து மனிதனை நாம் படைத்தோம் என்று சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பின்னர் அவனை பாதுகாப்பான இடத்தில் விந்து துளியாக ஆக்கினோம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த மனிதனை படைப்பதற்கு, இந்த மனிதன் இந்த உலகத்திலே உருவாகுவதற்கு, பெருகுவதற்கு, அவனுடைய இன்னும் அவனுடைய இனங்கள் பெருகுவதற்கு, அவனுடைய வம்சம் பெருகுவதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை படைக்கிறான். அதுவும் அதை எப்படி பாதுகாக்கின்றான் என்பதையும் அல்லாஹ் சூப்பராக திருமறை குர்ஆனிலே அல் முக்மினூன் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல் முக்மினூன் அத்தியாயம் 23 எடுத்து பாருங்கள். 12 அத்தியாயத்திலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்ல ஆரம்பிக்கின்றான், இந்த மனிதனை நாம் களிமண்ணில் இருந்து நாம் படைத்தோம், பிறகு அவனை பாதுகாப்பான இடத்தில் விந்து துளியாக ஆக்கினோம். அடுத்து சொல்கிறான், இன்னும் அந்த மனிதனை நாம் எப்படியெல்லாம் கொஞ்சம் சிறிது சிறிதாக அவனை நாம் வளரச் செய்கிறோம் என்று சொல்லி காட்டுகின்றான். பின்னர் விந்து துளியை அல்லாஹ் விந்து துளியாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஒரு படைப்பாக, ஒரு துளியாக, ஒரு நீரின் மூலமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். பின்னர் அந்த விந்து துளியை கருவுற்ற சினை முட்டையாக்கினோம். சுபஹான அல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த விந்து துளியை, அந்த ஆண் பெண்ணுடைய கணவன் மனைவி சேரும் பொழுது அங்க நடக்கக்கூடிய அல்லாஹுடைய மிகப்பெரிய அற்புதத்தினால் பிறகு அந்த விந்து துளி என்னவாக மாறுது, கருவுற்ற சினை முட்டையாக ஆக்கினோம். அல்லாஹ் சொல்கிறான், பின்னர் கருவுற்ற சினை முட்டையை சதை துண்டாக ஆக்கினோம், சதை துண்டை எலும்பாக ஆக்கினோம், எலும்புக்கு இறைச்சியையும் அணிவித்தோம், பின்னர் அதை வேறு படைப்பாக ஆக்கினோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அழகிய படைப்பாளனாகிய அல்லாஹ் பாக்கியசாலி ஆவான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அல் முக்மினூன் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். சாதாரணமாக சொல்ற மாதிரி தானே இருக்கு. நமக்கு நாம் இதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை ஒவ்வொரு தாயினுடைய கருவிலும் ஒரு ஆணையோ பெண்ணையோ ஒரு குழந்தையாக அல்லாஹ் எப்படி உருவாக்குகிறான், ஆனால் அது அந்த தாய்க்கு அதில் எந்த பங்கும் கிடையாது, அல்லாஹ் உருவாக்குகிறான். இந்த மனிதனை அல்லாஹ் படைக்கிறான், அல்லாஹ் தான் அந்த சினை முட்டையாக ஆக்குகிறான். பிறகு அந்த கருவுற்ற சினை முட்டையை பிறகு சதை பிண்டமாக, சதை துண்டாக ஆக்குகிறான். பிறகு அந்த சதை துண்டுக்கு அந்த மனிதனை, அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த சிறிய மனிதனை குழந்தையை சதை துண்டாக படைக்கின்றான். பிறகு அந்த சதை துண்டை எலும்பாக ஆக்கி அவனுக்கு எலும்புக்கு மேலே இறைச்சியையும் அணிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பாருங்க, ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சரி, படைச்சான். அடுத்து என்ன தெரியுமா சொல்கிறான், இதன் பிறகு நாம் படைத்தேன், பிறகு இந்த பூமிக்கு வரோம், சிறிது காலம் வாழ்கிறோம், இதற்கு பின்னர், இதற்கு பிறகு நீங்கள் மரணிப்பவர்களே, பின்னர் கியாமத்து நாளில் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். நாம் பிறக்கிறோம், இவ்வாறு அல்லாஹ் நம்மை படைக்கிறான், பூமியிலே சிறிது காலம் வாழ்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், மீண்டும் நீங்கள் மரணிப்பவர்கள் தான், மரணித்து கியாமத்து நாளிலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு மேலே 7 வழிகளை படைத்துள்ளோம், அப்படைப்பை பற்றி நாம் கவனமற்றும் இருக்கவில்லையா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்போ இந்த ஒரு சிறிய விஷயம், குழந்தை எப்படி பிறக்குது, எப்படி கருவறைக்குள்ளே வளர்கிறது என்று திருமறை குர்ஆனை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்திருந்தான். அல்லாஹ் வஹியின் மூலமாக நபி அவர்களுக்கு அறிவிக்கவில்லை என்று சொன்னால், இந்த கரு வளர்ச்சியை பற்றி, இந்த மனிதன் எப்படி உருவாக்கப்படுகிறான் என்பதை பற்றி படைத்த ரப்பு ஆகிய அல்லாஹ் நபி அவர்களுக்கு தெரிவித்த அந்த ஒரே காரணத்தினால்தான் நபி அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தது. நபி அவர்கள் நமக்கு இந்த குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள்.
அல்லாஹ் இறக்கிய அந்த வகையான இந்த குரானை நபி அவர்கள் நமக்கு ஓதி காண்பித்தார்கள். அதை தவிர நபி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்றைய உலகத்தில் கூட ஸ்கேன் இருக்கு, இன்னும் எத்தனையோ அறிவில் முன்னேற்றம் அடைந்துருச்சு. ஸ்கேன் மூலமாக குழந்தை மூணு மாசத்துல எப்படி இருக்கு, 4 மாசத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு, இன்னும் 5 மாசத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு என்று கண்டுபிடிக்க முடியும் இந்த காலகட்டத்தில். ஆனால் நபிகள் நாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை நபி அவர்கள் தாமாக சொல்லியிருக்கவே முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனானது ஒரு அருட்கொடை, இன்னும் அல்லாஹுடைய வேதம் என்று அல்லாஹ் சொல்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியின் மூலமாகத்தான் இறங்கியது, இன்னும் அல்லாஹுடைய வேதம் என்பதற்கு இதில் மிகப்பெரிய ஒரு சான்று இருக்கிறது. திருமறை குர்ஆன் இந்த அறிவியலை பற்றி மட்டும் பேசவில்லை, அனைத்து துறையை பற்றியும் இந்த திருமறை குர்ஆன் பேசியுள்ளது. நாம் சிந்திக்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனம் போதும் நாம் நேர்வழி பெறுவதற்கு, நாம் பாவத்திலிருந்து மீளுவதற்கு, நாம் நம்பிக்கை கொண்டோராக முழுமையான நம்பிக்கை கொண்டோராக ஆகுவதற்கு இந்த ஒரு திருமறை குர்ஆன் வசனம் போதும். சிந்தியுங்கள், அல்லாஹுடைய படைப்பை சிந்தியுங்கள், அல்லாஹுடைய இறை அச்சம் நமக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.